ஹாய் நம்மளே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திருக்கல் தமிழ்ல. நான் தான் உங்க ராகுல் பேசிட்டு இருக்கேன். இந்த செட்டப் வந்து ரொம்ப பழைய செட்டப் தான். நீங்க இப்போ ரீசெண்டா வந்து வீடியோல பாத்துருக்க மாட்டீங்க. நான் வந்து மொட்டை மொழி ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் இது வந்து என்னுடைய கம்ப்யூட்டர் ரூம். பேசிக்கலி 24 ஹவர்ஸ் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைமில் நிறையா பேர் வந்து வேலை இல்லாமல் வேலை இருந்தும் சில பேர் இழந்து வீட்டில் வெட்டியாக உட்காந்துருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேம்ஸ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைல் கேம்ஸ்லாம் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஸ்ட்ரீம் பண்ணுறது எதில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிசியில் இருக்கும், இல்லைனா எல்காட்டோ வச்சு ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, இல்லைனா ஐபேட் ஐஃபோன்ஸில் டைரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஏன் அப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கன்னா, அப்படின்னா தான் ஆடியோ, கேம் ஆடியோவும் சேர்ந்து ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்றதுனால பிசி இல்லைனா ஆப்பிள் டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆண்ட்ராய்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறப்போ ஒன்று நம்மளுடைய வாய்ஸ் கேட்கும், இல்லைனா கேமுடைய ஆடியோ கேட்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து கேட்டுச்சு அப்படின்னா நம்ம பேசுறது நம்மளுடைய டீம்மேட்ஸுக்கு கேட்காது. ஏன் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு டிவைஸில் அட் அ டைமில் அந்த மைக்ரோஃபோனாக ஒரே ஒரு ஆப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த காரணங்களால் நம்மளால் மொபைல்லேருந்து சரியாக ஸ்ட்ரீம் பண்ண முடியாமல் நிறையா பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போது இந்த கேம் ஆடியோவும் சேர்ந்து, உங்கள் ஆடியோவும் சேர்ந்து, உங்கள் டீம்மேட்ஸ் ஆடியோவும் சேர்ந்து எப்படி நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது பப்ஜிக்கு மட்டும் இல்லை, எல்லா கேம்ஸுக்கும் அடக்கம். அண்ட் இது எல்லாமே 1000 ரூபீஸ்க்குள்ளே செட்டப் தான். 1000 ரூபீஸும் ஆகாது, நான் வந்து ஹையஸ்ட் பட்ஜெட் போட்டிருக்கேன். ஸோ 1000 ரூபீஸ்க்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிடும். விதவுட் ஃபர்தர் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வெல்கம் பேக் மக்களே. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற எந்த விஷயமுமே நான் வந்து அனலைஸ் பண்ணாமல் சும்மா சொல்லலை. டிப்பிக்கல் தமிழாக இந்த யூடியூப் சேனல்லே ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரீமிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது செட் ஆகலை, நமக்கு கேம் வரல அப்படின்றதுனால தான் கட்டட் வீடியோஸ் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமான, இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வைஃபை. இது இல்லாட்டி கண்டிப்பாக ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடுங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நீங்கள் ஒய்ஃபையை போட்டே ஆகணும். இது பேசிக் ரெக்குயர்மெண்ட்டுங்கிறதுனால நான் அந்த 1000 ரூபீஸ் பட்ஜெட்டுக்குள்ளே நான் போடலைங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்வேர்க்கு மட்டும்தான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதாக உங்களுக்கு ஒரு நல்ல லேப்டாப் தேவை. என் கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஏசூஸ். இது வந்து நோட்புக் QA சம்திங் வரும். இதனுடைய ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 8GB RAM, என்விடியா 940MX தான். 10 சீரீஸ் 20 சீரீஸ் கூட எல்லாம் 940MX பழைய காலத்து ஜிபியு தான். அண்ட் இதனுடைய சிபியூவை இப்போ நான் ஒரு 8GB எக்ஸ்ட்ரா வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் முந்தி ஸ்ட்ரீம் பண்ணது 8GBலேருந்து தான் ஸ்ட்ரீம் பண்ணேன். ஸோ இது ரெண்டும் ஃபஸ்ட்டு தேவை. அடுத்ததாக என்ன தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் தேவை. ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேம் விளையாட போது உங்கள் மொபைல்லேருந்து தான், ஸ்ட்ரீமிங் மட்டும்தான் உங்களுடைய லேப்டாப்லேருந்து பண்ண போகிறீங்க. ஸோ இப்படி ஜாபை ரெண்டு பக்கமும் பிரிச்சுறதுனால உங்களுக்கு ரெண்டு டிவைசஸ்லுமே ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சவுண்ட் கார்டு இல்லைனா ஆடியோ ஹப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் தேவை. அது பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து, இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா SeCro அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் தான். இது வந்து 400-500 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். அண்ட் இதோடைய லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் எந்த அஃபிலியேட்டும் போடல, எனக்கு நீங்கள் வாங்குறதுனால 5 பைசா வராது. ஸோ இது வந்து குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் அவ்வளோ பக்காவாக ப்ரீமியமான குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆடியோ ஹப்ஸ் வந்து 500 ரூபாலேருந்து 5000 ரூபா வரை கூட இருக்கும். இது ரொம்ப பேசிக் தான், பட் இது வந்து நான் வாங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. இது வந்து வேறு லெவலில், இன்னமும் நான் ஸ்ட்ரீம் பண்ணக்கோ இது யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த லெவலில் எனக்கு வந்து குவாலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இட்ஸ் பர்ஃபெக்ட். அடுத்ததாக உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து ஆடியோ ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு, இது நிறையா ஸ்பிளிட்டர்ஸ் இருக்கும். இது 2 இருக்குது, இதே மாதிரி 5 கூட இருக்குது. அமேசான் பேசிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பட் நம்மளுக்கு 2 போதும். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆடியோவை எடுத்து, ஒரு இது உங்களுடைய ஹெட்ஃபோனுக்கும், இன்னொருது உங்களுடைய லேப்டாப்புக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேர் ஆடியோ ஸ்பிளிட்டர். இதனுடைய லிங்க்கும் நான் கீழே கொடுத்துட்றேன். அடுத்ததாக உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ் கேபிள். இது வந்து 100 ரூபாயில் இருந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் எங்கே கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்நேரம் மாடல்ஸ் வரலன்னா கூட நீங்கள் போய் டைரெக்டாக வாங்கிக்கலாம். இதனுடைய லிங்க்கும் கீழே இருக்குது. நெக்ஸ்ட், உங்களுடைய சார்ஜிங் கேபிள். உங்கள் ஃபோன் கூட வரக்கூடிய யூஎஸ்பி
கேபிள். இது வந்து டைப் சி எனக்கு. ஸோ உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பியாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஃபைனலி ஹியர் வி கோ, உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ். இது இல்லாமல் கேம் விளாட முடியாதுங்க. ஸோ உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ் அவசியம். ஸோ இதுதான் உங்களுடைய ஹார்ட்வேர் செட்டப். இது கண்டிப்பாக உங்கள்கிட்ட எல்லா இந்த இது கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் லேட்டஸ்ட் மாடலாக இருந்தாலோ இல்லை நீங்கள் ஒன் ப்ளஸ் லைக் அந்த ஒன் ப்ளஸ் அண்ட் இப்போது வர ரீசன்ட் ஃபோன்ஸில் எதையுமே உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்குறதுல வெறும் யூஎஸ்பி போர்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, இதை வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய யூஎஸ்பிசி போர்ட்லேயே சொருவிக்கலாம், அதுலேயே சார்ஜரும் சொருவிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸும் சொருவிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் யூஎஸ்பி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும், நான் இதை இன்க்ளூட் பண்ணல. இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹார்ட்வேர் செட்டப்பை ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போது இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இதுக்கப்புறமா நம்ம சாஃப்ட்வேரில் என்னென்ன பண்ணுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய ஃபோன் இருக்குல்ல, உங்களுடைய ஃபோனில் இருந்து உங்களுடைய யூஎஸ்பிசி இந்த இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த எண்டை நீங்கள் உங்களுடைய டிவைஸில் ஏதாவது ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் சொருவிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் உங்களுடைய ஸ்ப்ளிட்டரை நீங்கள் சொருவிக்கலாம். நான் இதில் மைக் போட்டிருக்கேன் இப்போது, ஸோ அதனால் என்னால் பே கழட்ட முடியாது. ஸோ உங்களுடைய ஸ்ப்ளிட்டரில் ஒரு எண்டை நீங்கள் அதில் சொருவிக்கிட்டு இன்னொரு எண் ரெண்டில் இன்னொரு எண்டை வந்து நீங்கள் உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய காதில் மாட்டிக்கலாம். அடுத்ததாக இது வந்து ஆக்ஸ் கேபிள். இந்த ஆக்ஸ் கேபிளை நீங்கள் சொருவி இந்த ஆக்ஸ் கேபிளினுடைய இன்னொரு எண்டை இந்த ஆடியோ ஹப்பில் பார்த்தீங்கன்னா மைக் சிம்பிள் இருக்கும், ஸோ அதில் நீங்கள் போட்டுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இதோட ஒரு எண்டை தூக்கி நீங்கள் உங்களுடைய பிசியில் இன்னொரு இதில் சொருவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோதான், கதம். ஹார்ட்வேர் செட்டப் ஃபுல்லாக முடிஞ்சு, இவ்வளோதான். ஸோ இது வந்து ஆட்டோ டிடெக்ட் ஆகிடும், நீங்கள் எந்த ஒரு டிரைவரும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆடியோ ஹார்ட்வேர் செட்டப்பும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன தேவை, அது எப்படி இப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொதல் தேவையான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் லேப்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன், ஓப்பன் ப்ராட்காஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஓபிஎஸ் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து கூகுளில் போயின்னு ஓபிஎஸ் அப்படி டைப் பண்ணால் மட்டுமே போதும், உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் விண்டோஸ் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அவ்வளவு தான். ஸோ இதில் ஓபிஎஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்க்ரீன் செட்டப் பண்ணணும். போனதுக்கப்புறம் பிளாங்காக இருக்கும், எதுவுமே இங்கே இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஓபிஎஸ் செட்டிங்ஸில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய டிஸ்பிளேவை நீங்கள் கேப்சர் பண்ணும். அதுக்கு நீங்கள் டிஸ்பிளே கேப்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும். இது வந்து நீங்கள் எந்த ஸ்க்ரீன் தேவையோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் இது வந்து இதை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ வந்து இப்படி வந்துடும். சில நேரங்களில் உங்களுக்கு இது ஒர்க் ஆகாமல் போயிடும். ஓபிஎஸில் சில நேரங்களில் இந்த ப்ராப்ளம் வரும், பிளாங்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய லேப்டாப்பில் வர ஒரு பிரச்சனை தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு நீங்கள் போய் உங்களுடைய செட்டிங்ஸில் டைப் பண்ணணும். இல்லைனா விண்டோஸில் டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ப்ரௌஸ் இந்த இடத்துல நான் ஓபிஎஸ் அட்ரி கொடுத்து வச்சுருக்கேன், பட் உங்களுக்கு அது வரல அப்படின்னா ப்ரௌஸ் கொடுத்து ஓபிஎஸ் எந்த இடத்துல இருக்குதோ, இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லோக்கல் டிஸ்க் டீல நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் பென்னில் 64-bit அப்படின்ற ஆப்ஷனில் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓபிஎஸ் இந்த இடத்துல காட்டும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆப்ஷன்ஸில் நீங்கள் பவர் சேவிங் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு முன்னாடி ரொம்ப டைம் ஃபேஸ் பண்ணேன், பட் இப்போ இது ஓகே தான். நிறையா லேப்டாப்ஸும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஓபிஎஸில் இந்த இது செட்டப் பண்ணிட்டோம். அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப்பில் இருந்து நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரீம் கீயை நீங்கள் எடுக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யூடியூப் ஸ்டூடியோ போகணும். ஸோ நீங்கள் ஸ்டூடியோக்குள்ளே போனதுக்கப்புறமே இங்கே ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோ லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே போதும், அவ்வளவுதான். இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்ட்ரீம் யூஆர்எல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டாவது தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரீம் யூஆர்எல் அப்படின்றத காப்பி பண்ணி ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் ஃபைல்ஸில் போய் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே வந்து செர்வரில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணணும். கண்ட்ரோல் வி. அடுத்ததாக உங்களுடைய ஸ்ட்ரீம் கீ கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு யார்ட்டையும் ஷோ பண்ணிடாதீங்க. இந்த ஸ்ட்ரீம் கீ ஸ்ட்ரீம் யூஆர்எல் இருந்தால் யார் வேணால் உங்கள் இதில் ஸ்ட்ரீம் பண்ணலாம்.
ஸோ நான் ஸ்டீம் கீயும் ஸ்டீம் யூஆர்லையும் போட்டேன். இங்கே போய் கிளிக் ஆப்ஷன் ஓகே அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். நான் ஆல்ரெடி வேறு எதுவும் வச்சுருக்கேன், ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணல. இவ்வளோதான் ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் நீங்கள் இப்போதைக்கு ஸ்ட்ரீமிங் செட்டப் பண்ணியாச்சு. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் விளையாடுற கேம் இருக்குல்ல, அதை உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இதுக்கு வந்து மார்க்கெட்டில் நிறையா சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பட் அது எல்லாமே பெய்ட். அதனால் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். பட் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃப்ரீயாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் தான். கூகுளில் போயிட்டு SeCro அப்படின்றத டைப் பண்ணும், ஓகேவா? ஸோ அடுத்ததாக நீங்கள் ஃபஸ்ட் இங்கே போய்க்கணும். ஃபஸ்ட் லிங்கில் போயிட்டு கீழே இதனுடைய லிங்க், எல்லா லிங்க்ஸுமே நான் கீழே கொடுத்துறேன், ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் டவுன்லோட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு ஃபோல்டரை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து சாஃப்ட்வேர்ஸில் SeCro அப்படிங்கிறதுல வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் லொக்கேஷனை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும், ஓகேவா? இப்போ வந்து நமக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் மொபைலில் ஒரு செட்டிங் பண்ண வேண்டி இருக்குது. அந்த செட்டிங் நான் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் மொபைல் டிவைஸ் எந்த டிவைஸாக வேணால் இருக்கலாம், அதுக்கு நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஆன் பண்ணும். சில டிவைஸ்க்கு வந்து இது வேரி ஆகலாம், பட் எல்லா டிவைஸஸ்க்குமே அபவுட் ஃபோனில் போயிட்டு நீங்கள் அந்த பில் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இதில் MIUI வேர்ஷன் அப்படிங்கிறத ஒரு 5 டைம் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டிங் வந்து புதுசாக ஆன் ஆகும். இது வந்து எனக்கு ஆல்ரெடி ஆன் ஆகிருக்குது. ஸோ இங்கே காணும், இதெல்லாம் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் இங்கே கீழே வந்தீங்கன்னா யூஎஸ்பி டிபக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதையும் இன்ஸ்டால் வையா டி யூஎஸ்பி அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளவு தான் நீங்கள் ஃபோனில் வேறு எந்த செட்டிங்குமே பண்ணதுக்கு அவசியம். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் உங்களுடைய மொபைலை. நம்ம எல்லா செட்டிங்குமே பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ உங்கள் மொபைலையும் நீங்கள் லேப்டாப்பையும் நீங்கள் கனெக்ட் பண்ணும் உங்களுடைய யூஎஸ்பி வழியாக. நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே உங்களுடைய மொபைலில் வந்து அலவ் யூஎஸ்பி டிபக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். நான் அதை ஆல்ரெடி கொடுத்து வச்சதுனால என் மொபைலில் இப்போ கேட்கல, நான் காட்டலை. ஸோ உங்களுக்கு கேட்டுச்சுன்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அலவ் கொடுத்துருங்க. இப்போது வந்துட்டு நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வேலை பண்ணணும். அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணி CMD அப்படின்ற ஒரு ஆப்ஷனாக அடிக்கணும். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய அந்த SeCro அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு போகணும். என்னோடது வந்து டி ட்ரைவில் இருக்குது. ஸோ நான் கேபிட்டல் டி இந்த கோலன் அடிச்சேன்னா என்னுடைய இது டி ட்ரைவுக்கு போயிடும். அடுத்ததாக இந்த நான் காப்பி பண்ணேன்ல என்னுடைய லொக்கேஷன், இதுக்கு வந்து நான் CD ஒரு நிமிஷம் CD அப்படின்னு டைப் பண்ணி அந்த ஆப்ஷனை பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் இருக்கிற லொக்கேஷனுக்கு நீங்கள் டிரெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இருந்து உங்கள் லேப்புக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கணும். அந்த கமாண்டை நான் கீழே கொடுத்துட்றேன். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் போய் அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ இதுக்கு வந்து என்ன விளக்கம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் காப்பி அப்படிங்கிற சாஃப்ட்வேர்லேருந்து பிட்ரேட், இந்த பிட்ரேட்டும் இந்த சைஸ் இது வந்து 800 அப்படின்றதுல வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ட்ராப் ஆகுது இல்லைனா லேக் ஆகுது அப்படின்னா இந்த 800 நீங்கள் 600 மாற்றிக்கலாம். வெளியில் போயிட்டு 600 அப்படின்னு மாற்றிக்கலாம். இல்லையா 720p அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை உங்கள் சாஃப்ட்வேர் வந்து உங்கள் லேப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லேப் அப்படின்னா இந்த எம்முக்கு பக்கத்தில் நீங்கள் 1080p கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் எனக்கு வந்து ரொம்ப கம்மியான இது தான். ஸோ நான் 800 அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். அதே போக பிட்ரேட் வந்து நீங்கள் 8 வரைக்கும் கொடுத்துக்கலாம் உங்களுடைய லேப்டாப் பவராக இருந்துச்சு அப்படின்னா. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே வந்து 2 கொடுத்துக்கிறேன். இப்போது மாயாஜாலம் பண்ண வேண்டிய நேரம். 3, 2, 1, 2. அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் வந்து காப்பி ஆகிடுச்சு. நீங்கள் ஃபோனில் என்னென்ன வேலைலாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்கள் கம்ப்யூட்டரில் வந்துடும். ஸோ இப்போ வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் என்ன ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் வந்து அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நமக்கு வீடியோ சைடில் எல்லா பிரச்சனையும் ஓவர். உங்கள் ஃபோனில் இருக்கிறது வந்து உங்கள் லேப்பில் வந்துடும். பட் இப்போது நம்ம
ஆடியோ எடுத்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிட்டோம். அந்த ஸ்பிளிட் ஆகிறத நீங்கள் உங்களுடைய ஆடியோ ஹப்பில் இருந்து உங்களுடைய லேப்டாப்புக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆடியோ இன்புட் கேப்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இதுக்கு வந்து ஃபோன் ஆடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபோன் ஆடியோ அப்படின்றத கிளிக் பண்ணி டிவைஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சி மீடியா யூஎஸ்பி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆடியோ ஃபோன் உங்களுடைய ஃபோன் ஆடியோ வந்து கேப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் இந்த இடத்துல நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸை வந்து நீங்கள் இப்படி குறைச்சிக்கலாம் இல்லைன்னா கூட்டிக்கலாம். ஸோ அந்த இது உங்களுக்கு உங்களுடைய இது டிபெண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியோ கேப்சர் ஆகணும், இல்லை நீங்கள் பேசுகிறது கேப்சர் ஆகணும். உங்கள் ஃபோனுடைய வீடியோ வந்துடுது, உங்கள் ஃபோனுடைய ஆடியோ இது வழியாக வந்துடுது, உங்கள் டீம்மேட்ஸ் பேசுகிறதும் இந்த ஆடியோ வழியாகவே வந்துடும். இப்போ நீங்கள் பேசுகிறத உங்கள் டிவைஸ் கேப்சர் பண்ணணும், உங்கள் லேப்டாப் கேப்சர் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் இந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆடியோ இன்புட் கேப்சருக்குள்ளே போய் இது வந்து உங்கள் வாய்ஸ் யுவர் வாய்ஸ் அப்படின்னு கற்றுக்குங்க. ஸோ இதில் டிவைஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ரியல் டெக் மைக்ரோஃபோன், என்னுடைய லேப்டாப்னுடைய மைக்ரோஃபோன். இது என்ன அப்படின்றது தெரில அப்படின்னா இந்த ஆல்ரெடி கிளிக் பண்ணியிருக்க நீங்கள் ஆடியோ ஹப்பை கலட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதாக இருக்கும். இல்லைனா நீங்கள் டிஃபால்ட் அப்படிங்கிறதே கிளிக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இது கொடுத்தோடனே உங்களுடைய மைக் இந்த இருக்குல்ல, இப்போ வந்து நாம் பேசுகிற வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இது ஏறுதா, இப்போ வந்து உங்களுடைய ஆடியோ ஃபோன் ஆடியோவும் வந்துருச்சு, ஃபோனுடைய மைக்கும் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் விளையாடுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோனில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆடியோவை நான் கனெக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா நான் இங்கே வந்து என்னுடைய மைக்கை நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என் ஃபோனில் தான் ஆடியோ, ஏன் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, அது கலெக்ட்னா அதில் பிரச்சனை ஆகிடும். இப்போ நீங்கள் விளையாடுற எல்லாமே உங்கள் லேப்டிலருந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய யூடியூபுக்கு வந்து ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. என்ன பண்ணும் அப்படாடா, அவ்வளோதாங்க. இந்த செட்டப் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்ணுறது கொஞ்சம் டைம் டேக் ஆகும். பட் இருந்தாலும் நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோனில் ரெண்டு சொருவு சொருவிட்டு உங்களுடைய லேப்டாப்பில் போய் அந்த சாஃப்ட்வேர் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் இந்த இதை காப்பி பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா போயிடும், வந்துடும். எல்லா செட்டப்புக்குமே மேக்ஸிமம் டைம் டேக் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கேபிளும் ரெண்டு சைடு தொங்கிக்கிட்டு இருக்கும், இல்லைனா ஒரு சைடு பெருசாக தொங்கும். இது வந்து நிறையா ஸ்ட்ரீமர்ஸும் அப்படியே தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீ ஆகணும். ஓகேங்களா, இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு தடவை மேக் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இவ்வளோ கிளியராக இவ்வளோ விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அந்த காரணத்தினால நான் இதை திரும்ப ஒர்க்காக பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஒருக்கான ரீகேப் பண்ணுறேன் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத. உங்கள் ஃபோனுடைய ஹெட்ஃபோன் ஜாக்கை நீங்கள் அந்த ஸ்பிட்டரில் கனெக்ட் பண்ணும். ஸ்பிட்டர்லேருந்து ஹெட்ஃபோன் ஜாக் ஆக்ஸுக்கு ஒரு கனெக்ஷன், ஒவ்வொரு கனெக்ஷன் உங்களுடைய ஹெட்ஃபோனை தூக்கி நீங்கள் காதில் மாட்டிக்கலாம். ஆக்ஸை தூக்கி உங்களுடைய ஆடியோ கார்டில் நீங்கள் மாற்றணும். ஆடியோ கார்டில் மாற்றினதுக்கப்புறமா அந்த ஆடியோ கார்டினுடைய இன்னொரு எண்டை தூக்கி உங்களுடைய லேப்டாப்பில் போடணும். இது வந்து ஆடியோ சைட் டன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனையும் உங்கள் யூஎஸ்பி கேபிளையும் கனெக்ட் பண்ணி உங்கள் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி வச்சிடணும். உங்கள் ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஆன் பண்ணி யூஎஸ்பி டிபக்கிங்கை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரே ஒரு டைம் ஆன் பண்ண வேண்டியிருக்கும், அடுத்த டைம் கேட்காது. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் SERCPY அப்படிங்கிற காப்பி அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கமாண்டை இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் அந்த லொக்கேஷனுக்கு போய் இந்த கமாண்டை காப்பி பேஸ்ட் பண்ணணும். உங்களுடைய லேப்டாப்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ரெசல்யூஷனை ஏற்றவோ இறக்கவோ நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஸ்டுடியோனுடைய செட்டப் நான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி பண்ணி உங்களுடைய ஸ்டீம் கீயும் யூஆர்லையும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு தட்டு தான், நீங்கள் ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், எந்த ஒரு பக்காக இருந்தாலும் நான் சொல்கிறேன். இதனுடைய எல்லா லிங்க்ஸுமே கீழே இருக்கிறது, பை பண்ணுற லிங்க்ஸ், சாஃப்ட்வேர் லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த தப்பு இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை திருத்திக்க நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் ராகுல் ஃப்ரம் டிபிக்கல் தமிழ். டாக்டா பாபா, சி யூ, டேக் கேர். And I didn't understand that you